இல்லாத சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. ஆனால் அல்லமீன் பள்ளிக்கூடத்திலே நம்முடைய பிள்ளைகளை சேர்த்திருப்பது ஒரு வகையில் நமக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும், இன்னொரு வகையில இது சாதாரண பள்ளிக்கூடமா இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற கல்வியை நேரடியாக நான் பார்க்கிறவன் என்கிற காரணத்தினாலும், என்னுடைய பிள்ளைகள் இந்த பள்ளிக்கூடத்திலே படித்தவர்கள், படித்துக் கொண்டிருக்கிறவர்கள் என்கிற காரணத்தினாலும் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த முனைக்கிறேன். குழந்தைகளுக்கு 6 வயசுக்கு பிறகுதான் அதனுடைய உணர்வுகள் தேட ஆரம்பிக்கிறது. பிறந்து வயிற்றுல இருக்கும்போது 4 மாசத்திலேயே கேட்க ஆரம்பிச்சிருது, வயிற்றுல இருக்கிற 4வது மாசத்திலிருந்து கேட்க ஆரம்பிச்சிருது. ஆனால் அதனுடைய உணர்வுகள் சுற்றுப்புறத்தை ஆராய்கிறது. வனா தெரிகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நினைவு தெரிந்த நாளில் இருந்து. இந்த நினைவு தெரிந்த நாள் என்பது 6 வயசுல இருந்து அது ஆரம்பமாகுது. ஆனால் அதற்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யறோம், மிகப்பெரிய கனவு காண்றோம். என்ன கனவுன்னா, என் பிள்ளை 3 வயசுலயே டாக்டர் ஆயிரணும். இன்னைக்கு அது மாதிரி ஆசை காட்டக்கூடிய பள்ளிக்கூடங்கள் எல்லாம் நிறைய வந்துருச்சு. எல்கேஜிலேயே உங்களுக்கு குதிரை ஏற சொல்லி கொடுக்கறோம்ங்கிறாங்க. எல்கேஜிலேயே அந்த பிள்ளை குதிரை ஏறணும், எல்கேஜிலேயே உங்களுக்கு வாழ்வித்தை வில்வித்தை எல்லாம் கத்துக் கொடுக்கறோம்னு சொல்றாங்க. இப்படி சின்ன வயதிலேயே அவைகளுக்கு தெரியாததையெல்லாம் புகட்டினால் என்ன ஆகும் என்பதை நாம் சிந்திக்க மறந்து விடுகிறோம். எந்த வயசுல எது வேணுமோ அதை கொடுப்பவைதான் பள்ளிக்கூடங்கள். உளவியலாளர்கள் சொல்லுகிறார்கள், தவள வேண்டிய வயதிலே அதை தவளவில்லையானால், எடுத்துடனே நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அது கோளாறு. பிற்காலத்திலே அதை நிறைய விளைவுகளை சந்திக்க வேண்டியது வரும். எனக்கு தெரிந்த ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் இருக்கிறார், அவர் சொன்னாரு, என்கிட்ட ஒரு பையன் வந்தான். வந்தவன் தன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் சொன்னான், எதையோ இறந்த மாதிரி இருக்குன்னு சொன்னான். இப்ப நான் சொன்னேன், உன் வீட்டுல போய் கேட்டுவா, நீ சின்ன வயதுல இருந்து எப்படி வளர்ந்தாய்னு கேட்டுட்டு வான்னு சொன்னேன். அந்த பையன் வீட்டுல போய் கேட்டு வந்தான். கேட்டு வந்து சொன்னான், நான் சின்ன பிள்ளையில ரொம்ப பிரில்லியண்டா இருப்பேனாம். அதாவது பிறந்து நடக்க ஆரம்பிக்கும் போதே, பிறந்த உடனே தவள ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் நடந்துட்டேனா, எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சுட்டேன், தவக்கவே இல்லைன்னு சொன்னான். பிறந்து கொஞ்ச நாளிலே அந்த பெட்லயே படுத்து கிடக்கிற காலம் இருக்கு இல்லையா, தொட்டில, தொட்டில விட்டு இறங்கியே நான் நடக்க ஆரம்பிச்சுட்டேன், தவக்கவே இல்லைன்னு எங்க அம்மா சொன்னாங்க. அந்த அளவுக்கு நான் பிரில்லியண்டா இருந்திருக்கிறேன். உடனே அந்த டாக்டர் என்ன பண்ணாராம், அவனை தனியா கூட்டிட்டு போய் ஒரு ரூமுக்குள்ள அவனை தரையில படுக்க வச்சு, குப்புற படுக்க வச்சு, ரெண்டு கையையும் காலையும் அப்படியே அடிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமா தவண்டுகிட்டு போன்னு சொன்னார். இந்த பயிற்சி கிட்டத்தட்ட 12 நாள் 13 நாள் நடந்திருக்கு. அதுக்கு பிறகு அந்த பையனை வெளியே கூட்டிட்டு வந்து, இப்ப நீ எப்படி இருக்கிறேன்னு கேட்டார். ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறேன், எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொன்னான்னு அந்த சைக்கியாரிஸ்ட் சொல்றான். எந்த வயதில் எதை செய்ய வேண்டுமோ அதைத்தான் செய்ய வேண்டும். நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா, என் பிள்ளை எல்கேஜிக்கு போகும்போதே பெரிய பெரிய கனவுகளோட இருக்கணும். இந்த நினைச்சுக்கிட்டு எங்க காசு அதிகமா வாங்குறாங்களோ, எங்க எக்கச்சக்கமான படிப்பு சொல்லி கொடுக்கறாங்களோ, எல்கேஜில என்ன ஏறமோ அதுதான் ஏறும். நீங்க என்னதான் திணிச்சாலும் அதுதான் ஏறும். இன்னொன்னு, நம்முடைய பாட முறையில உள்ள கோளாறு என்ன தெரியுமா, டீச்சர்ஸே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துடுறாங்க, பையனை சிந்திக்க விடுறதே கிடையாது. நிறைய ஸ்கூல்ல பையனையோ பிள்ளையோ சிந்திக்க விடுறதே கிடையாது, எல்லாத்தையும் அவங்களே சொல்லி கொடுத்துறாங்க. இப்ப பிள்ளைக்கு சுய அறிவை வெளியே கொண்டு வர்றதுக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லாம போகுது. ஒரு காலத்துல ஆனந்த விகடன் ஒரு பத்திரிகை இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு, வெற்றிகரமான பத்திரிகை. அந்த பத்திரிகையில ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி மழலை மேதைகள்னு ஒரு கட்டுரை வந்துச்சு. மழலை மேதைகள் சொன்னா சின்ன பிள்ளையிலேயே பெரிய காரியம் பண்ணக்கூடிய பிள்ளைங்க. சின்ன பிள்ளைங்க 2 வயசுலயே நீச்சல் அடிக்கும், மணிக்கணக்கில் நீச்சல் அடிக்கும். 2 வயசுல நீச்சல் அடிக்கிற பிள்ளைங்க இருக்கு, ஆனா மணிக்கணக்கில் நீச்சல் அடிக்கும். 2 வயசுல கணக்கு போடும், அதுவும் நாம் நினைத்தறியாத கணக்குகளை எல்லாம் ஈஸியா போட்டுரும். இது மாதிரி பிள்ளைகளை மழலை மேதைகள்னு சொல்லுவாங்க. இந்த மழலை மேதைகளை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தர கண்டுபிடிச்சு வெளியிட்டுகிட்டு இருந்தாங்க. இதுல என்ன ஆச்சுன்னு கேட்டா, குறிப்பிட்ட காலத்திலேயே அந்த தொடரை நிறுத்திட்டாங்க. ஏனென்றால் அந்த நேரத்தில் இருந்த உளவியலாளர்கள் சொன்னாங்க, தயவு செய்து இது மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க, சின்ன பிள்ளைங்க 2 வயசுலயே எப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு கொண்டு வராதிங்க. கொண்டு வர்றதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டா, அந்த பையனை வளைச்சு வளைச்சு டிவிக்களும் ரேடியோக்களும் அதை பேட்டி எடுக்கிறாங்க. இப்ப 2 வயசு பிள்ளைன்னு வச்சுக்கிடுங்க, நம்ம பிள்ளை பெருமையா உட்கார்ந்துருக்கும் பக்கத்துல,
அந்த பிள்ளை பேட்டி கொடுக்குது, அந்த செய்தியாளர் கேட்கிறாரு இந்த நம்பரை அந்த நம்பரையும் கூட்டினா என்னம்மான்னு கேட்கிறாரு, அது சொல்லுது. உடனே பெருக்களை கேட்கிறாரு சொல்லுது, வகுத்துல கேட்கிறாரு சொல்லுது, எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்குது. கடைசியில அவர் போன பிறகு சர்வதேசத்திலிருந்து வந்த பத்திரிகையாளர்கள் அவங்க கேட்கிறாங்க, அதையும் சொல்லுது. இது எத்தனை வருஷம் வரைக்கும்? 2 வருஷம், 3 வருஷம். 3வது வருஷத்திலேயே இந்த பிள்ளையை விட கொஞ்சம் அதிகமா பேசுற பிள்ளை இன்னொரு பிள்ளை வந்துருச்சுன்னா இந்த செய்தியாளர்கள் எல்லாம் அந்த பக்கம் ஓடி போயிருவாங்க. ஓடி போயிட்டாங்கன்னா இந்த பிள்ளைய கவனிக்க ஆள் கிடையாது. உடனே இந்த பிள்ளை என்ன ஃபீல் பண்ணதுன்னு கேட்டா, நான் புறக்கணிக்கப்பட்டு விட்டேன், இந்த சமுதாயத்தால் நான் புறக்கணிக்கப்பட்டேன், என் மேல யாரும் அன்பு செலுத்துறது இல்ல, அதனால இதை பழி வாங்கணுங்கிற எண்ணம் வந்துருது. தீவிரவாதிகள் ஏன் உருவாக்கிறார்கள்? சமுதாயத்தால் அன்பு செலுத்தப்படாதவர்கள் தான் தீவிரவாதிகளாக உருவாகிறார்கள். அது மாதிரி தீவிரத்தன்மை அந்த பிள்ளைங்கள்ட்ட வந்துருது. மாற்றமாக சின்ன பிள்ளைல கொஞ்சம் அதிகப்படியா பேசுதான், நம்ம ரசிக்கலாம், ஊக்கப்படுத்த கூடாது. நம்ம ரசிச்சுக்கலாமே தவிர கண்டவங்கள்ட்ட எல்லாம் அதை போய் சொல்லக்கூடாது. ஏனென்றால் அந்த வயசுக்கு அது தேவையில்லை. ஆனா இன்றைக்கு கல்வி நிலையில என்ன ஆயிருச்சுன்னு கேட்டா, திணிக்கிறோம், திரும்ப 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 பாடங்களை திணிக்கிறோம், வீட்டுல போய் எழுதிட்டு வாங்குறோம், திரும்ப திரும்ப ஹோம்ஒர்க் கொடுக்கறோம். அந்த பிள்ளை வீட்லயும் பள்ளிக்கூடத்திலையும் படிப்பு படிப்பு படிப்புன்னு உட்காந்து குறிப்பிட்ட காலத்துல மெஷினாவே மாறி போயிருது. சமீபத்துல ஒரு கதையை படிச்சேன், ஆசிரியர்களுக்கும் ஆசிரியைகளுக்கும் நல்ல பாடம் சொல்லக்கூடிய ஒரு சிறுகதை. ஆயிஷான்னு பேரு, அந்த சிறுகதைக்கு பேரு ஆயிஷான்னு பேரு. நம்முடைய கல்வி முறை எப்படி இருக்கிறது என்பதை வெளிக்காட்டக்கூடிய ஒரு சிறுகதை. அந்த சிறுகதையில என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டீச்சர் வழக்கம் போல பாடம் நடத்துறாங்க, பாடம் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க, காந்தத்தை பத்தி நடத்துறாங்க, காந்தத்தை பத்தி நடத்துறாங்க. நடத்தும் போது காந்தம் என்பது இரு துருவங்கள் கொண்டது, வட துருவம் தென் துருவம் உள்ளது. இந்த வட துருவமும் தென் துருவமும் தனித்தனியாக இருக்கிறவரை காந்த காந்தமா இருக்கும். வட துருவத்தை தென் துருவம் தொடுமையானால், இன்னொரு காந்தத்தில் உள்ள தென் துருவம் தொடுமையானால் டக்குன்னு ஒட்டிக்கிடும், ஈர்ப்பு சக்தி அதுக்கு இருக்கிறதுன்னு பாடம் நடத்துறாங்க. திடீர்னு ஒரு பிள்ளை என்ன செய்யுது கேட்டா, மிஸ் கையை தூக்குது. தூக்கணும்னா பாடம் நடத்திக்கிட்டு இருந்த அந்த மிஸ் அப்படியே திரும்புறாங்க. திரும்பினோடனே அந்த பிள்ளை என்னமானு கேட்கிறாங்க, காந்தத்தை பத்தி நடத்துனீங்க, ஒரு காந்தம் ரெண்டு துண்டா வெட்டி வெட்டப்பட்டுருச்சுன்னா அது என்ன செய்யும்? இன்னொரு காந்தம் ஒட்டிடும், ஒரே காந்தத்தை ரெண்டு துண்டா வெட்டினா என்ன ஆகும்? அப்பதான் அந்த டீச்சரு தூக்கத்தில இருந்தே முழிக்கிறாங்களாம். ஏன்னா அது வரைக்கும் புஸ்தகத்துல இருக்கிறத சொல்லி சொல்லியே பாடம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு இந்த புள்ள கேள்வி கேட்டவொன்னா அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. இல்லமா, அதுலயும் வட துருவம் தென் துருவம் ரெண்டும் மாறி ஒட்டிக்கிடும். எப்படி ஒட்டும்னு கேட்டா, அப்படி திரும்பிக்கிடும், ரெண்டு துண்டுல ஒரு துண்டு திரும்பிக்கிடும். அப்ப சொல்றாங்க, ஏன் சேர்ந்திருக்கும் போது ஒட்டித்தானே இருந்துச்சு, ஏன் வெட்டின ஒண்ணு பெரியதுன்னு கேக்குது அந்த புள்ள. அந்த பிள்ளை கேள்வி கேட்க கேட்கத்தான் இவங்க டீச்சருக்கு நிறைய படிக்கணுங்கிற எண்ணம் வருது. அந்த கதையினுடைய முடிவு ரொம்ப சோகமான முடிவு. அந்த பிள்ளைய மத்த டீச்சர்ஸ் எல்லாம் கேள்வி கேட்டதுக்காகவே அடிச்சு நொறுக்கிறாங்க, அதிக பிரசங்கிதனமா பேசுறேன்னு சொல்றாங்க. வீட்டிலையும் புறக்கணிக்கப்பட்ட புள்ள. கடைசியாக இந்த நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய அறிவு சொத்து அழிஞ்சு போகுது என்று சொல்லிட்டு அந்த கதை முடியுது. அதுல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இதே போன்ற அறிவாளிகள் உங்க பள்ளிக்கூடத்திலயும் இருக்கிறாங்க, அவங்கள வெளியே கொண்டு வாங்க, நீங்க திணிக்காதீங்க. இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டா, கட்டுரை கட்டுரை இருக்கு இல்லையா, இந்த கட்டுரைய பள்ளிக்கூடத்துல எழுதி போட்டு புள்ள படிக்குது. நான் சொல்லுகிறேன், ஒரு கட்டுரை எழுதக்கூடிய தைரியத்தை அந்த பிள்ளைக்கு நம்ம சொல்லி கொடுக்கணுமே தவிர, மீன் பிடிக்க சொல்லி கொடுக்கணுமே தவிர மீனை பிடிச்சு கொடுக்க கூடாது. மீன் பிடிப்பதற்கான உத்திகளை சொல்லி கொடுக்கணும். நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா, மீனையே பிடிச்சு கொடுத்துடுறோம். உதாரணமா ஒரு கட்டுரைன்னு எழுதி போடுறோம், இதையே படிச்சா போதும்னு சொல்றோம். இதற்கு மாற்றமாக கட்டுரைன்னு சொன்னா தலைப்பு இருக்கணுமா? தலைப்புக்கு கீழே முன்னுரைன்னு ஒண்ணு இருக்கணும், அதற்கு பிறகு விஷயம்னு ஒண்ணு இருக்கணும். விஷயம்லாம் முடிஞ்ச உடனே இதுவரைக்கும் நீ என்ன சொல்ல வந்தியோ அதனுடைய மொத்த கருத்தை முடிவுரைங்கிற பேர்ல சொல்லணும். சொன்னதுக்கு பிறகு உன்னுடைய பேரை கீழே எழுதணும் சொல்லி கொடுத்தோம்னா அதுக்கு விளங்கும். மாற்றமாக அந்த பிள்ளை என்ன செய்யுதுன்னா, மழைங்கிற தலைப்புல ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் கையெழுத்து போடுற வரைக்கும் டீச்சர் எப்படி கையெழுத்து போட சொன்னாங்களோ அதே மாதிரி கையெழுத்து போடுது. இதை விட மோசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விடுமுறை விண்ணப்பம். விடுமுறை விண்ணப்பம் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். விடுமுறை விண்ணப்பம்னா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அதே தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பிள்ளைங்களுக்கு. ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்.
அது வீட்டுக்கு போனாலோ பள்ளிக்கூடத்துக்கு போனாலோ அல்லது வேறு எங்க போனாலும் சரி எடுத்த உடனேயே ரெஸ்பெக்டட் மேடம் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் ஸோ ஐ ரிக்வெஸ்ட் யூ டு கிராண்ட் மீ லீவ் ஃபார் ஒன் டே டூ டேஸ் த்ரீ டேஸ். இதை தவிர பிஏ படிக்கிற வரைக்கும் அவனுக்கு எந்த லீவ் லெட்டரும் சொல்லிக் கொடுக்கறது. ஆனா புஸ்தகங்கள் இருக்கு, லெட்டர் எழுதுவது எப்படி, இங்கிலீஷ்ல லெட்டர் எழுதுறது எப்படி, எல்லா புஸ்தகமும் இருக்கு. அந்த புஸ்தகத்தை கூட மனப்பாடம் பண்றான், அது எவனோ ஒருத்த கற்பனையில் உள்ளது, அதை மனப்பாடம் பண்ணி இவன் எழுதுறானே தவிர, சுருக்கமாக இவனை இவனாக உருவாக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லை. ஒரு காலத்துல சென்னாரெட்டின்னு ஒரு கவர்னர் இருந்தார், இதற்கு முந்தைய ஆட்சிக்கு முந்தைய ஆட்சியில சென்னாரெட்டின்னு ஒருத்தர் இருந்தார், ஒஃபாத்தாயிட்டார், இறந்து போயிட்டார். அந்த சென்னாரெட்டி ஆந்திராக்காரர், அவர் அற்புதமான ஒரு முறையை சொன்னார். என்ன சொன்னார்னு கேட்டா, எல்கேஜில இருந்து அல்லது ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து பாட புஸ்தகங்களை கண்ணிலேயே காட்டக்கூடாது, பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்கள்ட்ட என்ன செய்யக்கூடாது, பாட புஸ்தகத்தை கண்ணிலேயே காட்டக்கூடாது. மூணு டேர்ம்ஸ் இருக்குது, காலாண்டு, அரையாண்டு, முழு ஆண்டு. இந்த மூணு டேர்ம்ஸுக்கும் புஸ்தகங்களை தனித்தனியா பிரிச்சு வச்சிடணும். வச்சுட்டோமா, வச்சுட்டு ஸ்கூல்ல எல்லா பிள்ளைங்கள்டையும் சும்மா உட்கார்ந்துருக்கணும். பிள்ளைங்க உட்கார்ந்துட்டு என்ன செய்யணும் கேட்டா, டீச்சர் பாடம் நடத்தணும். எப்படி பாடம் நடத்தணும்னா, லெக்சரர் மாதிரி பாடம் நடத்தணும். ஆனா சொல்லிக் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, டீச்சர் சொல்லி கொடுத்துதான் தெரியணுமே தவிர புஸ்தகத்தை பார்த்து அது படிக்க கூடாது. இப்ப எல்லாத்தையும் அவங்க நேரடியா கதை சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டே போனோம். தமிழாக இருந்தாலும், ஆங்கிலமாக இருந்தாலும், கணக்காக இருந்தாலும், எதாக இருந்தாலும் என்ன செய்யணும், சொல்லி கொடுத்துக்கிட்டே போனோம். காலாண்டு பரீட்சை வந்துருச்சுன்னு சொன்னா அவன் கையில புஸ்தகத்தை கொடுத்துருக்கணுமா, புஸ்தகத்தையும் கேள்வித்தாள் கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லையா, இந்த கொஸ்டின் பேப்பரையும் கையில கொடுத்துடணும். கொடுத்து இந்த கொஸ்டின் பேப்பருக்கெல்லாம் இதுல விடை இருக்கிறது, கண்டுபிடிச்சு எழுதுன்னு சொல்லணும். இதுதான் ஒரு பிள்ளையை உருவாக்கும் சொன்னார். எவ்வளவு அற்புதமான கருத்து! இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல பரீட்சை நடக்கிறதா இருந்தா கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த கேள்விதான் வரும், படிச்சுக்கன்னு சொல்றோம். எல்லா கேள்வியும் நம்மளே கொடுத்துடுறோம். இதுல பள்ளிக்கூடம் ஃபர்ஸ்டா வந்தா என்ன, லாஸ்டா வந்தா என்ன, நாங்க ஸ்டேட் லெவல் சொல்றோம், நாங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல் சொல்றோம். இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் எப்படி வந்துச்சு, நீங்க திணிச்சிருக்கிறீங்க. அதுக்கு மேல அந்த பிள்ளையை சிந்திக்கவே விடல. இதுல எந்த லெவல் வந்தா உங்களுக்கு என்ன பெருமையா? இது அந்த பிள்ளையினுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறதோ அதை வெளியே கொண்டு வந்து அந்த பிள்ளை ஃபர்ஸ்டா வந்துச்சுன்னா நீங்க பெருமைப்பட்டுக்கலாம். சமீபத்துல சிலம்பொலி செல்லப்பனார், ஒரு மிகப்பெரிய அறிஞர், சிலப்பதிகாரத்தை கரைச்சு குடிச்சவர். அந்த சிலம்பொலி செல்லப்பனார் ஒரு டிவியில பேட்டி கொடுத்தார். அவர் சொன்னாரு, இன்னைக்குள்ள கல்வி முறையை பார்த்து நான் பரிதாபப்படுகிறேன். என்னன்னு கேட்டா, ஒரு பள்ளிக்கூடம் சேலத்துல, அவர் இருக்கிறது சேலம், சேலத்துல ஒரு பள்ளிக்கூடத்திலே ஒரு பிள்ளை டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஃபர்ஸ்டா வந்துருச்சு, சேலம் மாவட்டத்திலேயே முதலாவதாக வந்து விட்டது SSLC ல. அதை பாராட்ட என்ன கூட்டிட்டு போறாங்க. நான் அந்த பிள்ளையை பாராட்டுறேன், அற்புதமான பிள்ளை, ரொம்ப அபூர்வமான பிள்ளை, அந்த பிள்ளை, இந்த பிள்ளைன்னு சொல்லிட்டு இப்போது அந்த பிள்ளை பேசணும்னு நான் நினைக்கிறேன். எனவே அது நாலு வார்த்தை பேசும்னு சொன்னேன். அந்த பிள்ளை உடனே அழ ஆரம்பிச்சிருச்சு, சார் எனக்கு பேச தெரியாது சார், எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். அப்புறம் விழாவெல்லாம் முடிஞ்ச உடனே, ஏன்னா SSLC ல டிஸ்ட்ரிக்ட் லெவல் வருதுன்னா அது எந்த அளவுக்கு பிரில்லியன்ஸா இருக்கணும், வெடிப்பா பேசணும், பிள்ளைங்களோட சண்டை போடக்கூடிய பிள்ளையா இருக்கணும், அதிகமா பேசக்கூடிய பிள்ளையா இருக்கணும், அப்பதான் சரியா எழுத முடியும் நினைச்சுக்கிட்டு அந்த பிள்ளைய தனியா கூப்பிட்டு கேட்டேன், என்னம்மா டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஃபர்ஸ்டா வந்திருக்கிற, ஒரு நாலு வார்த்தை உன்னால பேச முடியாதான்னு கேட்டேன். அந்த புள்ள அந்த ரகசியத்தை போட்டு உடைச்சதான், இல்ல சார், அரையாண்டு பரீட்சைக்கு பின்னாடி எனக்கு பாடத்தையே நிறுத்திட்டாங்க. அரையாண்டு பரீட்சை இருக்கு இல்லையா, அரையாண்டு பரீட்சைக்கு பின்னாடி எல்லா பாடத்தையும் நிறுத்திட்டாங்க, என் கிளாஸ விட்டு வெளியே கொண்டு வந்துட்டாங்க. என்ன வெளியே கொண்டு வந்து ஸ்டாஃப் ரூம்ல வச்சு ஒரு நாலு டீச்சர்ஸ் திரும்ப 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 அதை மனப்பாடம் பண்ணி, இதை மனப்பாடம் பண்ணி, இதை மனப்பாடம் பண்ண, அதை மனப்பாடம் பண்ணு, திணிச்சு திணிச்சு திணிச்சுதான் நான் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஃபர்ஸ்டா வந்திருக்கேன். இது என்ன பெருமை! இது அந்த பிள்ளைகிட்ட என்ன அறி, சாதாரணமா நாலு வார்த்தை பேச முடியாத பிள்ள டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஃபர்ஸ்டா வந்திருக்குன்னு சொன்னா அது பெருமையாது. பிள்ளை நன்றாக பேசக்கூடிய, நன்றாக சிந்திக்கக்கூடிய, நன்றாக படிக்கக்கூடிய பிள்ளையாக நாம் உருவாக்க வேண்டுமே தவிர திணிக்கப்பட்ட மெஷினாக உருவாக்க கூடாது. இதுக்கு கம்ப்யூட்டர் போதும். நம்ம வீட்டுல கம்ப்யூட்டர் என்ஜினியரிங் படிப்பை எல்லாம் உள்ள புகுத்தி வச்சு, என் வீட்டுல ஒரு என்ஜினியர் இருக்காருன்னு சொன்னா எவ்வளவு பெரிய முட்டாத்தனம். தட்டுன உடனேயே என்ஜினியரிங் சம்பந்தமான கல்வியெல்லாம் சொல்லுது,
தட்டின உடனேயே எந்த கட்டணத்தை எப்படி கட்டலாம்னு சொல்லுது, எல்லாமே வருது. அதுக்காக அது என்ஜினியர்னு சொல்லிட முடியுமா? பிள்ளைகளை நாம் அப்படித்தான் உருவாக்குகிறோம். எனவே பெரிய பெரிய கனவுகளை கண்டு அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனா அப்படி ஆயிடலாம், இந்த பள்ளிக்கூடத்துக்கு போனா இப்படி ஆயிடலாம் என்று நினைப்பதை விட திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், உங்களுடைய பிள்ளைகளை என்னுடைய சுயநலத்துக்காக சொல்ல, இது 5 பைசாங்களுக்கு ஒரு லாபமும் கிடையாது, ஆனா என்னுடைய பிள்ளைகளை நான் பார்ப்பதால் சொல்லுகிறேன், கை கட்டுகிற தூரத்தில் உங்களுடைய பிள்ளைகளை படிக்க வையுங்கள். வருங்காலத்திலும் அல் அமீனை போன்று மிக எளிமையாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் உங்கள் பிள்ளைகளை சேருங்கள். இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமியர்களுக்கு நான் தனியாக சொல்லுவது, உங்களுடைய மார்க்க நெறிகள் மாறாத அளவிற்கு எந்த பள்ளிக்கூடம் இருக்கோ அந்த பள்ளிக்கூடங்களில் உங்கள் பிள்ளைகளை சேருங்கள், எதிர்காலத்தை வளமாக்குங்கள், குழந்தைகளை குழந்தைகளாக உருவாக்குங்கள், குழந்தைகளை மெஷினாக உருவாக்காதீர்கள், அதற்கு இந்த கலந்தாய்வு பயன்படட்டும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி என் வார்த்தைகளை நிறைக்கிறேன். நன்றி.